भयं शमय रंगधाम न्यनितराभिलाषस्पृशां श्रियं बहुलय प्रभो श्रितविपक्षं उन्मूलय स्वयं समुदितं वपुस्तव निशामयन्तः सदा वयं त्रिदश निर्वृतिं भुवि मुकुन्द विन्देमहि। श्री अभीतिस्तवम् 20வது பத்தியம். 19வது பத்தியத்தில் எம்பெருமான் சுவாமி தேசிகனை பார்த்து உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவர் ரொம்ப பொதுவாக, அதாவது ரொம்ப விஸ்தாரமான ஒரு விண்ணப்பம், ஒரு ப்ராடாக ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டார். எப்படி அவளெல்லாம் காப்பாற்றணையோ அது மாதிரி காப்பாற்றணும்னு. ஆனால் எம்பெருமான் திருப்பி கேட்குறான்னா, இப்போ அது இருக்கட்டும், இப்போ இம்மிடியட்டாக என்ன வேணும், அல்லது அது இருக்கவே இருக்குது, உமக்கு மோட்சம் கொடுக்க போகிறோம், அது இருக்கவே இருக்குது, இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி சுவாமி சாதிக்கிறார். உம்முடைய திருமேனி இங்கே இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கத்தில் இங்கே எதை எதை உத்தேசித்து இங்கே இருந்துட்டுருக்காளோ இந்த பரமேகாந்திகள்லாம், அவளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருத்து. இப்போ அவளாம் எப்படிப்பட்ட பரமேகாந்திகள்னா, உன்னை தர வேறு எதுலேயும் அவளுக்கு அந்த ஆசையை கூட அவள் மனசில் கிடையாது. அதாவது ஆசைப்படுற விஷயத்தை தொடர்றது இருக்கட்டும், அந்த ஆசையே இவ தொடாதவளாம் மனசால் கூட. அப்படிப்பட்டவ அவளுடைய பயத்தை போக்கு. இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ செல்வம்னு சொன்னால், ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய சமிருத்தி, பாகவதாளுடைய சமிருத்தியை ஏற்படுத்து. அவளுக்கு ஒரு எதிர்ப்பு வர மாதிரி இருந்ததுன்னா, அந்த எதிர்ப்பை நீ வேரோட களையணும். இதெல்லாம் பண்ணினா நாங்கள் உன்னுடைய திருமேனியை வந்து எப்பயும் சேவிச்சுட்டு முக்த தசையில் என்ன ஒரு ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த இன்பத்தை ஆனந்தத்தை நாங்கள் இங்கேயே அனுபவிப்போமாக அப்படின்ற ரீதியில் இந்த பத்தியத்தில் விண்ணப்பம் பண்ணுறார் நம் சுவாமி தேசிகன். அதில் பிரபோ முகுந்த அப்படின்னு ரெண்டு சம்போதனை பதம் போட்டிருக்கார். பிரபோன்னு சொன்னால் பிரபு, உகாரந்த புல்லிங்க சப்தம், அதனுடைய சம்போதனம் பிரபோ, குருஹுன்னா குரோ போகும். முகுந்த, முகுந்த அகாரந்த புல்லிங்கம், முகுந்தனே விந்தே மகி. இந்த பத்தியத்தில் ரெண்டு நிறைய கிரியாபதம் இருக்குது. குட்டி குட்டியாக பார்த்தோம்னா, பயம் சமய, ஸ்ரீயம் பகுலைய, ஷித விபக்ஷம் உன்மூலைய, அந்த மாதிரி வரைச்சு கடைசியாக விந்தே மகின்றது, அதை கொண்டு இந்த பத்தியமானது பூர்த்தியாகுது. இந்த பத்தியத்தினுடைய அன்வயமானது மொத்தமாக பூர்த்தியாகுது. விந்தே மகி, இது வந்து அடைதல்ன்ற ஒரு அர்த்தத்தில் கூடிய தாத்து. வித்லு லாபே அப்படின்னா விந்ததே அப்படின்னு சொல்லுவோம். விந்ததி விந்ததே உபயபதி, இது அடைதல்ன்ற அர்த்தம். இது விந்தே மகின்றது நம்ம லபே மகி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி விந்தே மகி. இது விதிலிங்கில் அந்த உத்தம புருஷ வயம் விந்தேமகின்னு அர்த்தம். அதுக்கு வயம் விந்தேமகி, நாம் அல்லது நாங்கள் பெறுவோம் அடைவோம். எதை அப்படின்னு கேட்டால், த்ரிதச நிர்விருத்திம். நிர்விருத்திம்னு சொன்னால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், செய்து முடித்த ஒரு ஆனந்தம், அடைந்த ஆனந்தம். த்ரிதசன்னு சொன்னால் நித்திய சூரியர்கள் அந்த தாத்பரியம். த்ரிதசா ஏற்கனவே பார்த்தோம், மூன்று தசைகள். இது தேவர்களை குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் நித்தியசூரியில் குறிக்கும். மோக்ஷம்னு சொன்னால் அது சொர்க்கம்னு சொன்னால் அது சில சில மோட்சத்தை குறிக்கும். அது மாதிரி திரிதசால்னு சொன்னால் மூன்றே தசைகள் தான் அவளுக்கு, நான்காவதாக இருக்கக்கூடிய மூப்பு அவளுக்கு கிடையாது, கிழமை அவளுக்கு கிடையாது, அவளுக்கு கிழத்தன்றது கிடையாது. அப்போ இந்த இடத்துல திரிதசன்ற பதமான நித்தியசூரியில் குறிக்கிறது. அப்போ நித்தியசூரிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்க, நிர்விருத்தியும் ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு, ஒரு சாதித்த ஒரு சாத்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை விந்தேமகி நாங்கள் அடைவோம். எங்கு புவி, புவினா இந்த புவியிலேயே, அரங்கத்திலேயே, ஸ்ரீரங்கத்திலேயே. எப்படி அப்படின்னு கேட்டால், சதா நிஷாமயந்தா தவ வபுகு, ஸ்வயம் சமுதிதம் தவ வபுகு சதா நிஷாமயந்தா. அந்த இன்பம் எப்பொழுது ஏற்படும்னு கேட்டால், உன்னுடைய திருமேனியை நாங்கள் எப்போ சேவிச்சுட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அது கிடைக்கும் போட்டுண்டார். அதுக்கு விசேஷங்கள் போட்டுண்டார், வபுகு திருமேனி, வபுகுன்றது திருமேனி,
தவ வபுகு உன்னுடைய திருமேனி. இது எப்படிப்பட்ட திருமேனி கேட்டால் சமுதிதம் ஸ்வயம் சமுதிதம், ஸ்வயம்னா தானாகவே, சமுதிதம்னா தோன்றிய, வபுகு நபும்சகர சப்தம், அதனால் ஸ்வயம் சமுதிதம் தவ வபுகு தானாகவே தோன்றிய உன்னுடைய திருமேனி. திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கே அதை சதா சதா பசந்தி சூரையகன்றதுக்காக அதே பதத்தை இங்கே போட்டுட்டார். எப்பொழுதும் நிஷாமயந்தக நிஷாமயன் நிஷாமயத்தின்றது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சுவாமி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கிரியாபதம் இது. நிஷாம் நிஷாமனம் பண்ணால் பார்க்கறது, நிஷாமயந்தகன்ற சத்ரந்தம் வயம்க்கு இது விசேஷனம். நிஷாமயந்தக வயம் நிஷாம் நிஷாமயன் நிஷாமயந்து நிஷாமயந்தக சேவித்து கொண்டு பார்த்து கொண்டு கண்டினியூஸ் டென்ஸில் இது. இங்கே இதுக்கு இப்போ ஏன் இது இல்லைன்னு கேட்டால் சுவாமியோட விக்கிரகம் பெருமாளோட விக்கிரகம் முதல்ல இல்லை, அதனாலேயே பாகவதருடைய கோஷ்டியும் குறைஞ்சி போயிருக்கலாம். அப்போ அவள் நிறைய எண்ணல்கள் ஏற்பட்டதுனால பயம் ஏற்பட்டது. இப்போ ஒவ்வொன்றா அதை போக்க சொல்கிறார், போக்க சொல்லி சுவாமி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். ரங்கதாம்னி அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் பயம் சமய தாமனி தாம்னி தாமனி தாம தாமன இருப்பிடம் ஜோதிஷ் ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ரங்கதாம ரங்கதாம்னி அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில், சப்தமி பக்தி ஏகவச்சனம் திருவரங்கத்தில். அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் அனிதர அபிலாஷ, இங்கே ரங்க ஸ்லோகத்தில் அதாவது அடிய அங்கங்கே சந்தியும் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன், ஆனால் விஸ்தாரமாக போயிடும் அதுக்கு பயந்தன் சில சமயம் சொல்கிறதில்ல. ரங்கதாம்னி அனிதர ரங்கதாம் அனிதரன் எம்மு என்னு ய அப்படி ஆயிடுத்துல அது என் சந்தினால. அப்போ ரங்கதாம்னி அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் அனிதர அபிலாஷ முதல்ல எடுத்துப்போம். இத்தர அபிலாஷன்னா வேறு ஆசை, அனிதரன்னு சொன்னால் ந இத்தர அனிதர அப்போ வேறு ஆசையே இல்லாதது. ஸ்பிருஷ்னா தொடுதல்னு அர்த்தம். ஸ்பிருஷும் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே முன்னாடியே தொடுதல்னு அர்த்தம். இந்த ஸ்பிருஷு கடைசியில் வந்தால் அதை தொடுபவர்கள்னு அர்த்தம். இப்போ இவா விஷயத்தை தொடர்ந்து இருக்கட்டும், அந்த ஆசை பக்கமே போகாதவா பரமே காந்திகள். அப்போ ஸ்பிருஷான்னு சொன்னால் அவர்களுக்கு ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அப்போ வேறு ஒரு ஆசையை திரும்பி கூட பார்க்காதவர்கள் அப்படிப்பட்ட பரமே காந்திகளுக்கு அப்படின் தாத்பரியம். பயம் சமய அச்சத்தை போக்கு, சமயனா சமயதி ஷம் வந்து அதை நீக்கிறது போக்குறது ஒழித்தருள். சமயன்றது இப்போ லோட்டில் காரத்தில் மத்தியம புருஷ ஏக்க வச்சனம் துமேவ காரைய அந்த மாதிரி அது ஷமய, அது ஷமஹ ஷமயன் ஆச்சது ஷமய. ஸ்ரீயம் பகுலைய அச்சத்தை போக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணுற ஸ்ரீயம் சொன்னால் கைங்கரியஸ்ரீ அல்லது வைஷ்ணவ சமிருத்தி, அதுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். எப்படிப்பட்ட அந்த ஸ்ரீன்னு வர்ததாம் அபிவர்ததான்னு நம்ம சாத்திரம்ல சேர்க்கிற மாதிரி அது பகுலையன்னு சொன்னால் பகுலம்னா ஜாஸ்தி, பகுலையன்றது வளர்க்கச்சை. சமய மாதிரியே இதுவும் அந்த பெயர்ச்சொல்லேருந்து வரக்கூடிய தாத்து இது சமய பகுலைய. அப்புறம் ஸ்ருத விபக்ஷம் முன்மூலைய, ஸ்ருத்தன ஆஸ்ரித்தால் தன்னை உன்னை அண்டியவர்கள் உன்னை அடைந்தவர்கள். விபக்ஷம் சொன்னால் எதிர்ப்பு, அந்த விபக்ஷம்னு எதிர்ப்பு. அதை உன்மூலைய மூலம்னா வேர், உன்மூலையன்றது மறுபடியும் வேரோடு அறுத்துவிடு அல்லது வேரோடு கலைந்து அருள். உன்மூலையன்றது லோட்லக்காரம் மத்தியம புருஷ ஏகவச்சனம். நீ ஒழித்தருள், நீ வளரச்சை, நீ வேரோடு கலைவாயாக அப்படி அர்த்தத்தில் வருது. வயம் நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்டால் ஸ்வயம் சமுதித்தம் தப வபுகு சதா நிஷாமயந்தக த்ரிதஷ நிர்வத்தி புவி விந்தேவகி. ஒரு அண்ணயத்தை பார்த்தோம்னா பிரபோ முகுந்த பிரபுவே முகுந்தனே ரங்கதாம்னி அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் வேறு ஒரு ஸ்ரீரங்கத்தில் இந்த திருவரங்கத்தில் வேறு ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்காத பரமே காந்திகள் அவளுக்கு அல்லது அவளுடைய பயம் சமய பயத்தை போக்கு. ஸ்ரீயம் பகுலைய ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை இங்கு ஏற்படுத்து வளரச்சை. ஸ்ருத விபக்ஷம் உன்மூலைய உன்னை அண்டியவர்கள் உன்னை நாடியவர்கள் உன்னை அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் அந்த எதிர்ப்பை நீ போக்கு. அதற்கடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் கேட்டால் வயம், வயம்னா அகம் ஆவாம் வயம். ஸ்வயம் சமுதிதம் தவ வபுகு சதா நிஷாமயந்தகா உம்மு தானாகவே தோன்றிய ஸ்வத சித்தமாக இருக்கக்கூடிய
உம்முடைய அற்புதமான திருமேனியை எப்பொழுதும் சேவிச்சுண்டு நிஷாமயந்தா திரிதஷ நிருபத்தியம் முக்தால் அல்லது நித்தியர்கள் நித்தியசூரியர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பத்தை புவி விந்தேமகி இப்புவியிலேயே புவின்றது பூ சப்தத்தினுடைய சப்தவிபக்தி ஏகவச்சனம் புவியில் பூமியில் விந்தேமகி நாங்கள் பெறுவோம் அடைவோம்னு தாத்பரியமாக இருது. இதுதான் 20வது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தமாகின்றது.